பிகர்ல என்ன சொல்லிக்கிறாங்க, ரன்வே ட்ராக் வித் ஃபெயில்ட் பிரேக்ஸ் இஸ் மூவிங் டவுன் கிரேட் அட் 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வெலாசிட்டி ஆஃப் ட்ரக். 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஜஸ்ட் பிஃபோர் த டிரைவர் ஸ்டியர்ஸ் த ட்ரக் அப் அ ஃபிரிக்ஷன்லெஸ் எமர்ஜென்சி எஸ்கேப் ராம்ப் வித் அன் இன்க்ளைனேஷன் ஆஃப் ஆங்கிள் தீட்டாஸ் கொடுத்து ஆங்கிள் கொடுத்துறோம். ஆங்கிள் இந்த ராம்போட ஆங்கிள் வந்து எவ்வளோ 15 degrees. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்க, திஸ் இஸ் எ ராம்ப். இந்த ட்ரக் வந்து இந்த இடத்துல வரும்போது அதோட ஸ்பீடு எவ்வளோன்னா 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அப்போ இந்த ஸ்பீட்லேருந்து இப்படி மேலே போகும். ஏன்னா ட்ரக்கோட பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான எமர்ஜென்சி சிஸ்டம், இந்த ராம்பில் ஏறிட்டே போய் இடத்துல போய் அது ஸ்டாப் ஆகும், ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகும். வி நோ தட். இந்த ட்ரக்கோட மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 1.2 × 10⁴ கிலோகிராம். வாட் மினிமம் லென்த் மஸ்ட் த ராம்ப் ஹாவ் இஃப் த ட்ரக் இஸ் டு ஸ்டாப். இந்த ராம்ப் எவ்வளோ நீளத்துக்கு இருந்து இருக்கணும், இந்த ட்ரக் வந்து நிறுத்தணும்னா அந்த ராம்போட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அது கேக்குறான். அப்புறம் என்ன கேக்குறான், டஸ் த மினிமம் லென்த் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆர் ரிமைன் சேம் இஃப் த ட்ரக்ஸ் மாஸ் இஸ் டிக்ரீஸ். இப்ப நம்ம ட்ரக்கோட மாஸ வந்து நம்ம குறைச்சோம்னா ராம்போட லென்த்தை வந்து நம்ம அதிகரிக்கணுமா குறைக்கணுமா இல்ல சேமா இருந்த போதும், இந்த மாசையும் இந்த லென்த் எவ்வளோ. இப்போ ட்ரக்கோட மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான வேகத்தில் போகும், இப்போ லாங் டிஸ்டன்ஸில் போய் நிற்கணுமா, இல்லை ட்ரக்கோட மாஸ் அதிகரிக்கும் போது இந்த ட்ரக்கோட வெலாசிட்டி குறையும் ஆக்சிலேஷன் குறையும், அதனால் கம்மியான லென்த் இருந்தால் போதுமா இல்லை அதே லென்த் இருந்தால் போதுமான்னு கேட்குறேன். ஸோ மாஸையும் இந்த ட்ராவலிங் லென்த்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டாவது இது செகண்ட் ஒன். முதல் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன பண்ணுன்னா லென்த்தை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ட்ரக்கோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஸ்பீடு மாறுமான்னு கேட்குறேன். அது மூணாவது முதல் லென்த்தை முதல் கண்டுபிடிப்பேன். ஹவு டு யூ ஃபைண்ட் த லென்த்? ஸோ இந்த இடத்துல அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வெலாசிட்டி எவ்வளோ, திஸ் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இந்த ட்ரக் இந்த ஸ்லோப்லேயே ஏறிக்கிட்டே வருது, இந்த இடத்துக்கு வருது, ஏதோ இருக்க வருது. ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கணும், 0 இருக்கணும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் யூஸ் பண்ணுங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, சரியா? இது ஃபிரிக்ஷன் லெஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்றேன். மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மேக்சிமம் பொட்டன்சியல் எனர்ஜி போட்டு, ஆர் அதர்வைஸ் என்ன ஃபார்முலா போனா, ஃபைனல் கைனெடிக் எனர்ஜி பிளஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கைனெடிக் எனர்ஜி இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இப்போ வாட் இஸ் த மேக்சிமம் கைனெடிக் எனர்ஜி, இந்த ட்ரக் வந்து இந்த இடத்துல வரும்போது அதை மேக்சிமம் கைனெடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் எம்இ ஸ்கொயர். ஏன்னா திஸ் இஸ் அ வெலாசிட்டி, திஸ் அ மேக்சிமம் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ அனதர் வெலாசிட்டி என்னவா மாறும், இட்ஸ் கோயிங் டு பி 0. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஒரு டைம் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ மேக்சிமம் கைனெடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் என்னது, மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷுட் பி திஸ் கை. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஜி, த ஹைட் வி நீட் டு ஃபைண்ட், சரியா? ஸோ வி நீட் தீஸ் ஹைட். So height is equal to another. Height is equal to trigonometric relationship I use pannunga. Simple trigonometric trick. So this height is equal to another. Cos theta polama. Sin theta da varumo. Sin theta is equal to opposite by hypotenuse. So, H is equal to L sin. So, half M V of square is equal to M G L sin theta. Mass cancel பண்ணிருங்க.
and vf square, vf square is equal to another 2gl sin theta. அப்ப டீட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா, டீட்டா எவ்வளவு 15 டிகிரி. சோ vf is equal to root of 2 g என்ன டேக் அஸ் 10 l into sin 15. ஓ நம்ம ஸ்கொயர் பண்ண, சாரி ரூட் எடுக்க வேணாம், இப்போ ரூட் எடுத்த கஷ்டம் தான். இப்போ வெலாசிட்டி இஸ் 130 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரா மீட்டர்ஸ் பை செகண்டுக்கு மாற்றுங்க, 5/8 ப்ராடக்ட் பண்ணால் மீட்டர்ஸ் பை செகண்டுக்கு மாறும். திஸ் இஸ் அ ஹோல் ஸ்கொயர். ஜிஎம் என்ன எடுத்துக்கோ, எல் நமக்கு தெரியாது, சைன் 15, சைன் 15 எவ்வளோ, 15 sin 15 0.25, sin 15 is 0.25. so that we need ella l is equal to 135/80 the whole square divided by 22 into 10, 20 into 0.25. so get the answer, weight 130 divided by 18 into 18 is 1304 divided by 20 into 0.25 gives 260 meters. இப்ப மாச இன்க்ரீஸ் பண்ணா லென்த்ல சேஞ்சஸ் பண்ணுமா? இப்போ ட்ரக்கோட மாச நான் வந்து அதிகரிக்கிறேன், இப்போ அதிகரிச்சோம்னா இந்த லென்த் வந்து நம்ம வேரி பண்ணணுமா? 260 மீட்டர் பத்தமா பத்தாதா அதான் கேட்குறான். நம்ம லென்த் கண்டுபிடிச்சதுக்கான ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லென்த்தில் இந்த ஃபார்முலால மாஸ் கேன்சல் ஆகும். ஸோ இந்த எல் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ். ஸோ டோன்ட் வரி அபவுட் த மாஸ், மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் லென்த்து வந்து சேஞ்ச் ஆகுது இந்த ட்ராவலிங். மூணாவது ஸ்பீடு வந்து மாறுமான்னு கேட்கலாம். எஸ் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பிகாஸ் ஹியர் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லென்த். லென்த்தை குறைச்சோம்னா வெலாசிட்டி குறையும், லென்த் அதிகரிக்கணும்னா வெலாசிட்டி அதிகரிக்கணும். தட்ஸ் ஆல்.